சாந்தி. தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்றைக்கு ஒழுக்கம் என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று உள் ஒழுக்கம், இன்னொன்று வெளிப்படையான ஒழுங்குமுறை. ஒழுக்கமுறை என்பது நாம் நேர்த்தியாக இருப்பதும் மேலும் இணக்கமான ஒரு உணர்வுடன் வாழ்வதும் ஆகும். முதலில் எதை செய்வது, இரண்டாவது எதை செய்வது என்று வாழ்க்கையில் நன்றாக புரிந்து எதை செய்ய வேண்டுமோ அதில் அக்கறை காட்டுவது கூட ஒரு ஒழுங்குமுறை ஆகும். இதனால் காரியங்களை வந்து நம்ம கடமை உணர்வுடன் சுலபமாக செய்ய முடியும். இதுக்கு சரியான ஒரு திட்டமிடுதலும் ஒவ்வொரு அடியிலும் நிலையான மனதுடன் முன்னேறி செல்வது கூட ஒரு ஒழுங்குமுறைன்னு சொல்லலாம். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து நல்ல பண்புகளுடன் ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து வைப்பது தான் வந்து ஒழுக்கம் என்று சொல்லலாம். கால கண் விழிச்சிலிருந்து இரவு தூங்கப் போவது வரை நேரம் தவறாமல், சொன்னதை தவறாமல் செய்வது, கடமைகளை சரியாக செய்வது, நீதி தவறாமல் நடப்பது, இவையெல்லாம் கூட ஒழுக்கம் மற்றும் ஒழுங்குமுறை என்று சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம பொறுப்பேற்கிறோம்னு வச்சுக்கோமே, அப்போ கூட நம்ம பயப்படாமல் காரியங்களை சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து ஒழுங்குமுறையுடன் கையாளும் பொழுது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஒழுக்கம் என்பது வெளியிலிருந்து ஒரு நம்முடைய சமூகத்தின் மேலேயோ இல்லை நம்மேலேயோ திணிக்கப்பட்ட ஒன்றே கிடையாது. இது உள்ளுக்குள் ஏற்படும் ஒரு சமநிலை என்று கூட நாம் சொல்லலாம். அதனால் நேர்த்தியாக வாழ்வோம், நேரம் உணர்ந்து வாழ்வோம், ஒழுங்குமுறையுடன் நம்முடைய காரியங்களை முடிப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓம் சாந்தி.